அஸ்லாம் வலைக்கும். இன்னொரு ரெசிபி ஆயிட்டிக்கிறோம் மண்ணில் ரப்பா. இத்தோல் நாங்கள் மண்ணில் ரப்பா ஸ்வீட் தின்றல, இது நான் காராக்கி தாக்கிறோம். ஸ்வீட் ரன்றி காரமே தின்னோக்கு நல்லா ஒரு யாரா ஸ்வீட் இஷ்டம் இல்லாத இதுவரைக்கும் ட்ரை ஆக்கிட்டு நோக்கொன்னே. நான் சிக்கன் இட்டு தாக்கிறேன், நீங்கள் பெண்டங் பீஃப் எட்டி அள்ளிட்டு தாக்கா. இப்போ மண்ணில் ரெல்லர் அப்போ இங்கே நான் குடிச்சேன்னு நோக்கூர். நான் ஒன் கப் ரத்துற போன்லெஸ் சிக்கன் எடுத்துறேன். ஹாஃப் ஸ்பூன் ரத்துற கொத்தமல்லி பொடி இட்ரு, கால் ஸ்பூன் ரத்துற டர்மரிக் பவுடர் இட்ரு, ஒன் ஸ்பூன் ரத்துற மிளகு பொடி இட்ரு, டேஸ்ட்டுக்கு வேணாயத்துற உப்பு இட்ரு, ஹாஃப் ஸ்பூன் ரத்துற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இட்ரு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆக்கூர். பீஃபுன் டைம் ஃபஸ்ட்டுக்கு பே வாட்டித்து பின்ன எண்ணெய் லிட்டு ஃப்ரை ஆக்கூர். இப்போ இங்கே நான் மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அங்கே மேரினேட் ஆக வைக்கும். கேஸில் ஒரு பேன் வைக்கூர், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரத்துற ஆயில் வைத்தோர். இப்போ மேரினேட் ஆக்கி வச்சு சிக்கன் இட்ரு. நீங்கள் எங்கே நம்ம எட்டி ஃப்ரை ஆக்குறோம் டேங்கு, உப்பு மஞ்சள் பொடி பின்ன மிளகு பொடி டெங்கமையாக. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு திரிச்சு மறிச்சிட்டு ஃப்ரை ஆக்கூர். நல்லா கிறிஸ்பியாக ஒரு தோல்லேருந்து ஃப்ரை ஆகிற வேண்டாம், ஒரு தெல் ஃப்ரை ஆல்பினா கேஸ் ஆஃப் ஆக்கி விட்ரு. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா ரெடி ஆக்கா. ஒரு மிக்சியில் ஜாருக்கு ஹாஃப் கப் ரத்துற தேங்காய் இட்ரு, ஹாஃப் ஸ்பூன் ரத்துற பச்சுப்பு இட்ரு, ஜன் காய்மூல் இட்ரு. நீங்கள் யார கார வேணுட்டாங்க இன்னொரு காய்மூலம் யார இட்ரு. இப்போ இதில் ஜஸ்ட் க்ரஷ் ஆக்கி மேயோ நல்லா அரிக்கோக இருந்து போகண்டா. தண்ணி அந்த வீட்டோக இல்லை, இது இங்கே நம்ம ட்ரை க்ரஷ் ஆக்கி தருக்கும். இப்போ ஃப்ரை பேனில் சிக்கன் நல்லா எடுத்துட்டு அதே ஃப்ரை பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரத்துற ஆயில் வீத்தோர். ஆயில் வச்சாய் வரும்போது அதே ஃப்ரை பேனுக்கு ஜன் நீருளை கட் ஆக்கி திட்டுரு. நீருளி சொம்மந்து ஃப்ரை ஆகிற வேண்டாம், தெல் ஃப்ரை ஆகியோ. இப்போ இதுக்கு ஒரு சிறிய டொமேட்டோ சிறு சிறு கட்டாக்கி திட்டுரு. டொமேட்டோ நீருளியில் இப்போ தெல் நேரம் ஃப்ரை ஆக்குவா. டேஸ்ட்டுக்கு போய் நேரத்தில் உப்பிட்ரு. எரிச்சிறு கறிகளில் ஃப்ரை ஆக்குறத்துல இதில் ஃப்ரை ஆக்கணுன்ட்டு இல்லை. ஒன் ஸ்பூன் ரத்துல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இட்ரு. இதில் ரோஸ் மெல் போன்ற தோல் ஃப்ரை ஆக்குவார். நாங்கள் க்ரஷ் ஆக்கி வச்ச தேங்காய் இல்லையே அதில் இப்போ இதுக்கு இட்ரு. நீங்கள் காலி தேங்காய் இட்றானே இங்கே நான் க்ரஷ் ஆக்கி திட்டிங்க நல்லா வரும். இதில் பச்சை மண்ணு போன்ற தோல் தெல் நேரம் ஃப்ரை ஆக்குவார். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரத்துல சிக்கன் மசாலா பவுடர் இட்டுறேன். 1 ஸ்பூன் ரத்துற மிளகு பொடி இட்ரு, ஹாஃப் ஸ்பூன் ரத்துற டர்மரிக் பவுடர் இட்ரு. நீங்கள்ட்ட சிக்கன் மசாலா பவுடர் இல்லைன்ட்டா இங்கே கரம் மசாலா பொடி வீணா கொத்தமரி பொடி எல்லாம் இட்ரு. இன்னும் மெல்லத்தில் வச்சு தெல் நேரம் ஃப்ரை ஆக்குவார். இன்னும் பாட்டி நான் சிக்கன் ஃப்ரை ஆக்கி வச்சு தின்னாலே அதில் என்ன மிக்ஸிக்கிட்டு க்ரஷ் ஆக்கி திட்டுரு. தெல் க்ரஷ் ஆக்கி மையம் நல்ல பொடி பொடி ஆக்குண்டா பின்ன தின்னோக்கு நல்லா இல்லை அத்தர. நாங்கள் அப்போ தின்னோம் பாய் பீஸ் கிட்டேங்க மாத்திரை சொம்ப டேஸ்ட் ஆகும். இன்னும் இதுக்கு கொரிய கொத்தமல்லி சோப்பு கட்டாக்கி திட்ரு. இன்னொரு தெல் நேரம் ஃப்ரை ஆக்கி கேஸ் ஆஃப் ஆக்கி விட்ரு. இப்போ மசாலா ரெடி ஆயிடுது. இன்னதுக்கு நாங்கள் பிட்டு ரெடி ஆக்கா. நான் இப்போ 1 கப் ரத்துற பச்சடி நினச்சிட்டு வச்சுறேன். 4-5 கண்டாங்க நினைவு. ஒரு மிக்சி ஜாருக்கு ஃபஸ்ட்டு பச்சடி இட்ரு, பின்ன 1/2 கப் ரத்துற தேங்காய் இட்ரு, 1 ஸ்பூன் ரத்துற பச்சுப்பு இட்ரு, ஒரு செடி நீருள் இங்கே 4 பீஸ் ஆக்கி திட்ரு. 1 கப் ரத்துற தண்ணி வீத்தோர். நல்ல பீஸ் விளாக்கி தரிசி தருக்கு தீரத்தில் தறி தறிக்கும். காலி பத்திர பொடி இட்டு தாக்குறான்ட்டா இங்கே நரிசி திட்டிங்க நல்லா. இப்போ ஒரு போல்கு வீத்திட்டு ஜன் கப் ரத்துற பத்திர பொடி இட்ரு. டேஸ்ட்டுக்கு போய் நேரத்தில் உப்பிட்டு தெல் தெல் தண்ணி வீட்டு நல்லா கொலிச்சி தருக்கோர். நாங்கள் பத்திர பிட்டு கழுக்கில்ல அத்திரமும் கட்டி எங்கேயோ சொம்மை லூஸ் ஆகும் தீர சொம்மை கட்டி வெள்ளம் கொலிச்சி தருக்கண்டா. இப்போ நோக்கும் நாங்கள் கையில் இதாக்கும் நல்லா சாஃப்ட் வளைத்துக்கும். நான் மஞ்சள் ரெல்ல எடுத்துறேன். இது நாங்கள் லவுத்துலேயே ஆயும் மஞ்சள் ரெல்ல. சீசன் அல்லாத டைமில் ஆயதில் சிறு சிறு மஞ்சள் ரெல்ல கிட்டிடும். நானாக்கி சொம்மை டைம் ஆயி மஞ்சள் ரெல்ல ரப்பா. இப்போ மஞ்சள் ரெல்ல கிட்டி உண்டலே அங்கே இப்போ வீடியோ இட்டோம். இதில் சந்த கல்கிட்டு தோத்தி வைக்கோர். உடக்கூடிய நான் ஆயில் எடுத்துறேன். நாங்கள் பருத்துக்கு ஈஸியாக உகைத்து பெல் பெல்லு உண்டாக்கிட்டு இருக்கண்டா. இதில் செரியும் உண்டாக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பருத்தும்போது தெளிவு போய்த்து பருத்தோம் நல்லே. இங்கே நான் உண்டர உத்தாக்கிட்டு அதில் வச்சுட்டு கையில் இங்கே நான் பருத்தி உம்பர். தெல் தெல்ல ஆயில் இட்டுன்டா இங்கே ஈஸியாக வரும் பருத்தோ. இங்கே நாக்கிட்டு பத்திர மணல் ஒத்தி எங்கும் சும்மா ஈஸியாக வரும். பத்திர மணல் ஒத்தி உண்டா இங்கே அப்போ சந்த காண்டில் ஒட்டார ஷேப் ஆகிட்டுக்குறது. இங்கே நான் கையில் ஒத்தி உண்டா இங்கே எல்லோரும் ஷேப்பில் நாங்கள் பருத்தி தச்சுக்கோ வரும். இங்கே நான் படுத்துக்கும் தெல் கஷ்டமே. இங்கே இங்கே நாக்கி உண்டா எங்கள் அப்பா டேஸ்ட் ஆகும். இன்னும் இங்கே நம்ம எல்லாம் எல்லோரும் பருத்தி தருக்கோர்.
ದುಪ್ಪಟ್ಟ ಹಾಕಿ ಬೆಚ್ಚ ಚಿಕನ್ ಮಸಾಲ ಇದ್ರೆ ಮಿಡಲ್ಗಿಟ್ರು ನಿಂಗೆ ಫುಲ್ ಮಸಾಲೆ ಹಾಕಿಟ್ಟು ಟ್ಯಾಂಗ್ ಉದ್ದತ್ತಿಗಿಟ್ಟದ್ ಮಾಡ್ಕೋರ್ ಸೈಡಿಗೆಲ್ಲ ಇಡೋಣ ಮಿಡ್ಲಿಗೆ ಹಿಂಗಿಟ್ಟು ಚಂದ ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರ್ ಸೈಡೆಲ್ಲ ಒರೆ ಬಲ್ಲ ಪ್ರೆಸ್ ಹಾಕಿದಿಲ್ಲ ಅಂತ ಹಿಂಗೆ ಮಸಾಲೆ ಎಲ್ಲ ಕೀಳ್ಬಿಡ್ರು ಇನ್ನೆಲ್ಲದಕ್ಕೂ ಮಸಾಲೆ ಇಟ್ಟಿದ್ದು ಬೆಚ್ಚಿಬಿಟ್ರು ಅಪ್ಪಕ್ಕು ಬೆಲ್ಬೆಲ್ಲ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡ ಚೆರಿ ಎಲ್ಲ ಮೀನಲ್ಲ ಅವರು ಬೆಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಿಟ್ಟಿ ಉಂಟಾಗಿ ಜನ್ ಕಟ್ಟಾಕಿ ತಾಕೋರ್ ನಾ ಇಪ್ಪ ಸ್ಟೀಮರ್ಲಿ ಫಾಯಿಲ್ ಬೆಚ್ಚಿರ ಅಡಿಕ್ಕೆ ಇಪ್ಪ ಎಲ್ಲ ತಿದ್ಲು ಬೆಚ್ಚಂಬರು ನಾವು ತಣ್ಣಿ ಬೆಚ್ಚವ ಬೆಚ್ಚಿರ ಸ್ಟೀಮರ್ಲಿ ತಣ್ಣಿ ಬಾಯಿಸೋ ಬರ ಮಾತ್ರ ಮೇಲೆ ಸ್ಟೀಮರ್ ಬೆಚ್ಚಮೇಯೋ ಫಸ್ಟ್ ಕೂಡ 5 ಮಿನಿಟ್ ಹೈ ಫ್ಲೇಮಲ್ಲಿ ಬೇಕೊರ್ತಿ ಪಿನೋರು 25 ಮಿನಿಟ್ ಲೋ ಫ್ಲೇಮಲ್ಲಿ ಬೇಕೋರ್ ನಾವು ಉಳ್ಗತ್ಲ ಫಾಯಿಲ್ ಬೆಚ್ಚಿರಲ್ಲ ನಿಂಗಲ್ಟ ಬಾಲೆರೆಲ್ಲ ಉಂಡುಂಟಾಂಗ್ ಬಾಲೆರೆಲ್ಲ ಬೇಕೋರ್ ಇಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ಉಂಡುಂಟಾಂಗ್ ಅದು ಬೇಕೋರ್ ಇಪ್ಪ ಇದು 30 ಮಿನಿಟ್ ಆಯ್ತು ಟೀ ಆಫ್ ಹಾಕಿಬಿಡ್ರು ಬೆಚ್ಚ ಬೆಚ್ಚಕೊಮ್ಮೆ ಇರ್ಕಂಡ ಪೊಡಿ ಪೊಡಿ ಅವರಪ್ಪ ತಲೆ ಚಪ್ಪಲಿ ಪಿನ್ನೇ ಇರ್ಕೋರ್ ಇದೆಲ್ಲರೂ ಮೂರ್ಖ ಟ್ರೈ ಹಾಕಿ ನೋಕೊನೆ ಇತರ ತೋಲ್ ಆರು ಖಾರ ತಪ್ಪಾಕಿದ ರೆಸಿಪಿ ಇಟ್ಟಿತ್ತಲ್ಲ ನಂಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಇದ್ರ ಖಾರ ತಪ್ಪಾಕೋರು ಸೆಂತ ನಂಗೆ ಈ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸ್ವೀಟ್ ಮಾತ್ರ ಹಾಕೋ ಅವ್ರ ನೆರ್ಸಿರೋ ನನ್ನ ಆಂಟಿ ರೌತ್ ಪೋಯಪ್ಪ ಇದ್ರ ಖಾರ ತಪ್ಪಾಕಿ ತಿನ್ನಾರ ಅಪ್ಪಮ್ಮ ಗೊತ್ತಾಯೋ ಖಾರ ತಪ್ಪು ಹಾಕೋ ಅವರು ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಅವರು ಸೆಂತ ಇಪ್ಪ ನೋಕೋರು ಅಪ್ಪ ಹೆಂಗನ ಸೆಂತ ನಿಂಕು ಮನೆಯಲ್ಲಿರಲಿಲ್ಲ ಅಂತ ಹಿಂಗೆ ಬಾಲ್ಯರಲ್ಲೂ ಹಾಕಿಂಗನಮ್ಮೆ ಹಿಂಗನಮ್ಮೆ ಮಸಾಲ ಉಂಡಾಕಿ ಹಿಂಗೆ ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಅವರು ನನ್ನ ವೀಡಿಯೋ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಅಂತ ಹಿಂಗೆ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಇನ್ಶಾಲ್ಲ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲ್ಲಿ ಬಂದೆ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್.